ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட 169வது திரைப்படம். இந்த படத்துக்கான அறிவிப்பு வந்ததுலேருந்து, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் மேலே மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா ரஜினி சார் அண்ணாத்த படம் கொடுத்துட்டு இமீடியட் டக்குன்னு இன்னொரு படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், அந்த காம்பினேஷனாக இருக்கட்டும், ரஜினி சார் லுக்கு செம்மங்க, சூப்பராக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யார் நடிக்கிறாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி. அஃப்கோர்ஸ் நெல்சனுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. அது இல்லாமல் யா உண்மைதான், வைகை புயல் வடிவேல் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம், 99% கன்ஃபார்ம்ங்க. படத்தில் அவர் இருக்கார், ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகை புயல் வடிவேலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்காக காத்துக்கிட்டு இருக்கார். பல வருஷம் படத்தில் நடிக்காமல் இருந்தார், இப்போ நாய் சேகர் ட்ரெண்ட்ஸ் படம் மூலமா மறுபடியும் வராரு. அதே மாதிரி மற்ற பெரிய நடிகர்களோடையும் இந்த காமெடி ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமே இப்போ இல்லாமல் போச்சு. அவர் இருந்த வரைக்கும் தான் காமெடி ட்ராக், அதுக்கப்புறம் இருக்க காமெடி நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா கதையோடு சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வேறு, ஏன்னா நெல்சனுக்கு வந்து காமெடி ட்ராக் வந்து அவருக்கு பிடிக்காது. அவருடைய படங்கள்லேயே கதையோடையே சேர்ந்து பார்த்திங்கன்னா காமெடி இருக்கும். வடிவேலுக்கு செம்மையான கேரக்டர் அப்படின்றாங்க, பட்டா முழுக்க வரக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டர் அப்படின்றாங்க. இது இப்போ வரைக்கும் தெரிஞ்ச விஷயம், பட் அவங்க அஃபிஷியலாக சொல்லட்டும், ஐ மீன் ஸ்டார் காஸ்ட் யாருன்னு சொல்லட்டும். இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது, இந்தியாவில் கிடையாது, ஃபாரினில் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 70-80% ஆஃப் த ஷூட் ஃபாரினில் தான் நடக்க போகுது, ஒரு யூரோப் கண்ட்ரியில் நடக்க போகுது. பட் யூரோப்பான்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, பட் ஃபாரின் லொக்கேஷன் தான், அதற்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏப்ரல் மாதம் ஃபாரின் போனாங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி படத்தை முடிச்சுட்டு தான் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப போகிறாங்க. ஸோ நாமலாம் நினைக்கிற மாதிரி இது வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் கிடையாது, காமெடி கதையில இருக்குது. ஆனால் நம்மலாம் வந்து 90s ரஜினி சாரை வந்து எதுக்கு அதிகமாக ரசித்தோம்னா, அவருடைய ஸ்டைல் எல்லாத்துக்குமே ரசிச்சிருப்போம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் 90s தலைவர் வந்து காஸ்டியூம்ஸ் சும்மா பின்னி எடுத்துருப்பாருங்க. அண்ணாமலை பாஷாலாம் பார்த்திங்கன்னா அந்த பிளேசர் போட்டு கூலர்ஸ் போட்டு தலைவர் நடந்து வர்றதை பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ அது இப்போ சமீப காலமாக அவர் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணல, ஒரு கேரக்டர் ஓரியன்டாக மட்டும்தான் நடிச்சுட்ருக்காரு. தர்பாரில் செம்மையாக இருக்கும், காஸ்டியூம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைவரோட 169 திரைப்படத்தில் தலைவர் வந்து வேறு லெவலில் வரப்போகிறார். ஒரு மல்டி மில்லியனர் மாதிரி, வேறு மாதிரி ரோலுங்க, அரசல் புரசலாக அப்படி லைட்டாக லீக் ஆன தகவல் தான். ஃபாரினில் ஷூட்டு, தலைவரோட லுக் அண்ட் காஸ்டியூம்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்க போகுது. அதே சமயத்தில் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, காமெடி மட்டும் இல்லை படத்தில், படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸும் வேறு லெவலில் இருக்குமா. நம்ம பாஷா படையப்பெல்லாம் பார்க்கும்போது எப்படி வேறு லெவலில் கூஸ்பம்ப் கொஞ்சம், அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குன்றாங்க. நெல்சனோட முந்தைய படங்கள் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங் தான், எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிக்க போகிறாங்க. ஸோ நிறையா நடிகர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா மார்ச் இறுதிக்குள்ளே யார் யார் நடிக்கிறாங்க, டெக்னீஷியன் லிஸ்ட் யார் 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 உள்ளே வராங்க அப்படிங்கிறது விவரம் தெரிஞ்சிடும். ஏப்ரல் மாதம் ஷூட் போகிறாங்க. ரஜினி சாரை பற்றி பேசிட்டோம், அடுத்து கமல் சாரை பற்றியும் பேசிடுவோம். அவர் நடித்து முடிச்சுக்கிற விக்ரம் திரைப்படம் எப்போ திரைக்கு வரப்போகுது அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது நாங்கள் வந்து மார்ச் 14 சொல்லிடுறோம்ப்பா எப்போ வரோன்னு சொல்லி, ரிலீஸ் தேதி அப்போ சொல்லிடுறோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி படம் எப்போ முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார், மூவி ரேப்ட், விக்ரம் மூவி ரேப்ட் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தார். என்னப்பா வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபகத் ஃபாசில் வந்து கன்னை ஷூட் பண்ணிருக்காரு, அப்படியே கேமரா பேன் ஆகுது, இந்த பக்கம் டைரக்டர் லோகேஷ் இருக்கார், இந்த பக்கம் மொடி ஒய்டு போய் கேமரா பேன் ஆனால் பின்னாடி மொத்த க்ரூவும் நிற்கிது. ஸோ 3 நாளைக்கு முன்னால் தான் படத்தோட ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஷாட் வந்து அந்த கடைசி நாள் முழுக்க ஃபகத் ஃபாசில் வச்சு முடிக்க வேண்டிய சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னால் விஜய் சேதுபதி, அப்புறம் கமல் சார், அப்புறம் ஃபகத் ஃபாசில். ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னால் கமல் சார் போர்ஷன்லாம் முடிஞ்சு, அப்போ தான் கேக் கட்டிங் நடந்துச்சு, அதுக்கான வீடியோ வந்தது. ஒருவேளை அப்பயே முடிஞ்சிச்சோ அப்படின்னா ரசிகர் நினச்சிட்டு இருந்தாங்க, இல்லை 3 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சு. சரி, 3 நாளைக்கு முன்னாடி தான் படத்தை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வெளியே டாக் வந்து April 28 வர்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு, அது பாசிபிளா அப்படின்னா அதுக்கு தான் அந்த டைம் கேட்டிருக்காங்க. அவங்க பொறுமையாக இருங்க, நாங்களும் April 28 தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து நாங்கள் அந்த ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குல்ல, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து எவ்வளோ வேலை இழுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் April 28 இல்லை May 1st, 2nd week அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டேட் சொன்னா தான், ஏன்னா நிறையா படங்கள் வரிசையாக இருக்குது. KGF 2, பீஸ் திரைப்படம் நேருக்கு நேர் மோதிக்கு போகுது, ரெண்டு பெரிய படம், அப்படியே 2 வாரத்தில்
விக்ரம் ரிலீஸ் ஆகியிருந்தால் விக்ரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க April 28. ஒருவேளை விக்ரம் தள்ளி போச்சுன்னா அந்த டேட்டில் வேறு ஏதாவது பெரிய படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஏப்ரல் மே நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது, எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் சர்வேல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் தான் ஓடும். ஒருவேளை லைட்டாக சறுக்குனா கூட சூப்பரான படம் சூப்பர் ஹிட்டாகிடும், கொஞ்சம் சறுக்கிற படம் பெரிய ஃப்ளாப் ஆகிடும்.